இதயத்துலா நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியது தனிநபருடைய உணவு மதம் சார்ந்த கலாச்சாரங்களில் வந்து பிரதமர் மோடி தொடங்கி பாஜகவினர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தலையிடுகிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து முன்வைக்கிறீங்க பிரதமர் நவராத்திரியின் போது தேஜஸ்வியாதை வெளியிட்ட ஒரு வீடியோவை வைத்து தேஜஸ்வியை விமர்சித்து பிரதமர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நவராத்திரி நாட்களில் அசைவம் சாப்பிடுகிறது இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அது கடுமையாக விவாதத்திற்குட்பட்டது இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறார் என்றால் த ஒருவருடைய உணவு பழக்கங்கிறது தனிநபர் சார்ந்தது நீங்கள் uh, வேண்டுமானாலும் வாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு தரேன் ஏன்னா எனக்கு வெஜிடேரியனும் பிடிக்கும் நான் வெஜிடேரியனும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதுக்கு பாஜக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் அதாவது பிரதமர் மோடியை எப்படி வந்து அசைவம் சாப்பிட்றத பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுல தொடங்கி பல விமர்சனங்கள் அவரை வந்து ட்ராப்பில் மாட்டுறதுக்காக தீதி இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க இது எப்படி பார்க்கறது ஒட்டு மொத்தமாக அதாவது ஒருத்தருடைய உணவு பழக்கம் இல்லை ஒற்றை தன்மையை வந்து திணிக்குது அப்படிங்கிறது நீங்கள் முழுவதுமாக ஒரு அஜெண்டாவா தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒன்று எதிர்கட்சிகள் இதை எப்படி பார்க்கணும் பத்தாண்டுகள் ஆட்சியில் அதற்கான சான்றுகளாக என்னென்னலாம் முன்வைக்கிறீங்க நீங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய மக்களை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரனை பிரிப்பது சாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடி என்று பிரிப்பது தங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் பழங்குடியினரை குடியரசுத் தலைவராக ஆக்குவோம் என்று சொல்வது இப்படி உணவு பழக்கத்திலே பிரிப்பது கலாச்சாரத்திலே பிரிப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு உணவு பழக்கம் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே பிராமணர்கள் கூட அதாவது மாமிசம் சாப்பிட்ட காலம் உண்டு சோமபானம் குடித்த காலம் உண்டு இன்றைக்கும் க காஷ்மீர் உள்பட பல இடங்களில் வந்து மாமிசங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வருது மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கும் உயர் சாதியில் உள்ளவர்கள் மீன் சாப்பிட்றாங்க கேட்டால் அவங்க எங்களுக்கு கடல் புஷ்பம் கூட சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் மாமிசம் சாப்பிடுவோங்கிறது பொதுவான விஷயமா இருக்குது அப்போ இதில் சாதியை பிரிப்பது உணவு பழக்கத்தை பழக்க பிரிப்பது என்று எந்தெந்த ஊருக்கு எது தேவையோ அப்படி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் இந்து முஸ்லீம் பற்றி பேச மாட்டாங்க எங்கேலாம் முஸ்லீம்கள் மிக குறைவாக இருக்கிறார்களோ அங்கே பேச மாட்டாங்க எங்கே இருபது விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு முஸ்லீம் இருக்கிறார்களோ அங்கே வந்து முஸ்லீம் விரோத பேச்சு ராஜஸ்தானாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் மிக எங்கெல்லாம் இப்படி போய் பெரும்பான்மையான இந்து மத வாக்குகளை நாம் இவ்வாறு பெற்றுவிடலாம் கோயிலை காமிப்பது இப்படி மசூதிக்கு எதிராக பேசுவது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அஸ்ஸாம் முதல்வர் காசியிலேயும் மதுராவில் இருக்கக்கூடிய மசூதிகளை இடித்துவிட்டு நாங்கள் கோயில் கட்டுவோம் என்று சொல்வது இப்படி எந்த வகையிலெல்லாம் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சகோதரர்களாக இருப்பவர்களை பிரிக்க முடியுமோ பிரிப்பது உங்களுக்கு குஜராத்தில் கலவரம் ஏற்படும் போது அந்த கலவரத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதிகாரிகளை கட்டி கட்டி போட்டுவிட்டு அந்த கலவரத்தை செய்தது மட்டும் இல்லாமல் அதனால் உலகத்தின் பல நாடுகள் அமெரிக்கா உள்பட அவருக்கு விசா கொடுக்காத ஒரு சூழல் வந்தது பி பி பிபிசி டாக்குமெண்ட்ரி படம்லாம் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்குன்னு சொல்லி இப்படி அவர் கால வரலாறுகளாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பத்தாண்டுகள் அப்படியான சம்பவங்கள் எங்கே நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பேச எப்போ பேசினார்னா பிரதமராக வந்த பின்னால்தான் காரில் அடிபட்ட நாய்க்குட்டின்லாம் சொன்னார் கடந்த பத்தாண்டுகளாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதமர் தன்னை பீசிங் பார் தன்னை வேலையும் பார் தன்னை டீ குடிக்கிறலாம் சொல்வார் ஆனால் அவர் யாருக்காக வக்காலத்து வாங்குவார் என்றால் சாதிகளாக இருக்கக்கூடியவருடைய அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ராமாயணம் மகாபாரதம் நமக்கு தெரியும் அதாவது பெண்ணாசைக்காக ராமாயணம் அற்புதமான ஒரு காவியம் மண்ணாசைக்காக மகாபாரதம் அற்புதமான காவியம் எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்டவர் காமிப்பாங்க ஆனால் அதனுடைய கருத்துக்களை எந்த கருத்துக்களை பூத்துவாங்கன்னு சொன்னால் அங்காங்கே எங்கேயாவது வர்ணாசிரம கருத்துக்களை பூத்துவாங்க இப்போ பிரதமராக ஒரு ஓபிசியை வச்சுக்கொள்வாங்க குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியை கொள்வாங்க ஆனால் அந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக இருக்குன்னு சொன்னால் திரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அல்லது எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன மாதிரி தொண்ணூற்றி மூணு இடங்களில் வந்து ஒரு ஒரு உயர் வகுப்பினரையும் மீது ஏழு விழுக்காடு தான் உண்மையான இந்துக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களும் அதை தாழ்த்தப்பட்டவர்களும் அதிகாரத்தில் இருப்பார்கள் இது மத்திய செக் செக்ரட்டரியேட் மட்டும் ஆளுநர் பதவி அதே மாதிரி ஐஐடி ஐஐஎம் இப்படி எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஐஐடியில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு அதில் ஏறத்தாழ அந்த எண்பதுல எண்பது பெர்சன்ட் யார் சொன்னால் உண்மையான இந்துக்கள் இல்லை அதில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் இப்படி இது மாதிரி ஒரு அடையாள அரசியல் நான் சொன்னது ராமாயணம் மகாபாரதம் உங்களுக்கு சொன்னேன் அதில் ராவணன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பல்லாண்டு தவம் இருந்துறேன் பிரம்மன் என்னையை தேடி வரல பல்லாண்டு தவம் இருந்த காரணம் நான் ஒரு ஓபிசி அதாவது நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு ராமாயணத்துடைய சீரியலை பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அடையாளமாக ஒரு ஓபிசியையும் ஒரு நீங்கள் பிராண கதைகளான ஒரு ஒப்பீடை இதை நேரடியா நம்ம அதை எடுத்துக்க முடியுமா ஆட்சியுடனான ஒரு ஒப்பீடா எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் வந்து ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை பார்வையை வந்து திணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை இல்லை ஒற்றுமைங்கிறது பாஜகவுக்கு தெரியவே இல்லைன்னா பத்தாண்டுகளில் அவங்க அப்படியான பார்வையை வச்சிருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த புரிதலுமே இல்லை அப்படின்றாங்களே மம்தா பேனி அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது இந்தியாவுடைய ஒரு கலாச்சாரம் பல்லாயிரம் மொழிகள் இருக்குது அதாவது பேசக்கூடிய மொழிகள் அதில் வந்து அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்குது அந்த மொழிகளில் இப்போ தமிழ் ஒரு மூத்த மொழின்னு எல்லோருக்கும் தெரியும் அந்த மூத்த மொழிக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி பங்கீடை கொடுக்கல ஆனால் இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு சமஸ்கிருதத்துக்கு அதுவும் நான் சொல்கிறது அதே ஆர்எஸ்எஸ் அந்த உயர் சாதியினருக்காக வேண்டி பதினாறு இது யூனிவர்சிட்டியில் இவங்க ஏறத்தால ப பாதிக்கு மேலே உருவாக்கினது மட்டும் இல்லாமல் பல மடங்கு தொகையை உருவாக்கி அங்கே அந்த மொழியினால் இந்திய மக்களுக்கு என்ன பெரும்பாலான இந்துக்கள் ஓபிசிகளுக்கும் அல்லது எஸ்சிகளுக்கும் என்ன இருக்கு அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மொழியில இந்த பிரிவினையை அவங்க பார்க்குறாங்க மதத்தில் இந்த பிரிவினையை பார்க்குறாங்க இன்றைக்கி பிரதமர் சொல்லியிருக்காரு நேற்று சொல்கிறாரு நான் முஸ்லீம்களை பற்றி பேசலைங்கிறாரு இன்னைக்கு என்ன பேசுகிறாரு இப்போ பதினஞ்சு விழுக்காடு முஸ்லீம்களுக்கு அந்த நிதியை ஒதுக்க போகிறாங்க ஏற்கனவே பதினஞ்சு விழுக்காடு மக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் ஆனால் அந்த முஸ்லீம்கள் ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் கூட அதிகாரத்தில் இல்லை இருந்தாலும் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் நீதித்துறையாக எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வித்துறை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு எதிராக நடப்பது மட்டுமல்ல சச்சார் கமிட்டி தலித் மக்களை விட மிக மோசமாக முஸ்லீம்கள் இருக்கிறாருன்னு இதே இந்திய அரசுடைய கமிட்டி சொன்னது கேட்டு தான் முஸ்லீம் மக்களுக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துறது யார்னு சொன்னால் இதே அரசு தான் அப்போ ஓபிசி மக்கள் ஓவரால் இந்துக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எதிராக இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவனுடைய மொழிக்காகவும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய அதிகாரத்துக்காகவும் இந்த ஆட்சி நடக்குதுன்னு நமக்கு தொடர்ந்து தெரியும் அது சமீப காலமாக தான் பிற மக்களுக்கும் விளங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதை தோல்வித்து காமிச்சவர் யார் சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை விளக்கமாக சொன்னார் தன்னை தான் உச்சசாலியாக இருந்தாலும் திருமதி மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு சாதியை கடந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போ இது போன்று ஒரு பிரச்சனை ஏன்னா நீங்கள் உணவு பிரச்சனை மட்டுமல்ல உணவு உணர்வு பிரச்சனை மட்டுமல்ல இந்தியாவுடைய பெரும்பான்மை அதிகாரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு கொடுக்குறது எந்த கமிஷனுமே போடாமல் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த இடஒதுக்கீடை வழங்குறது யார் இடஒதுக்கீடை

இந்த சமூக நீதிக்காக வேண்டி இடஒதுக்கீ இந்த நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உண்மையான இந்துக்களாக இருக்கக்கூடிய ஓபிசிக்கு உண்மையான இந்துக்களாக இருக்கக்கூடிய எஸ்சிகளுக்கு பதவியும் அதிகாரமும் கிடைச்சிருக்கும் அதை கடந்த பத்து வருஷமாக தடுத்து இருக்காங்க அது மக்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி வட இந்தியாவில் ஒரு மாற்றம் தெரியும் உணர்ந்து பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் நன்மையை பயக்கும் அழகாக கேட்டிங்க ராமநமை ராமநமிக்கம் இதுக்கும் மாமிச உணவுக்குணும் நான் என்ன கேட்குறேன் தம்பி மதிவான அழகாக சொன்னார் கண்ணப்பரு ட கண்ணை மட்டும் கொடுக்கல பன்றிகரியை தன் வாயால் சவைச்சு சிவனுக்கு கொடுத்தார் அது மட்டும் அல்ல வால்மீகி ராமாயணத்தில் மாமிசம் உண்டதாக இருக்குது கம்பராமாயணத்தில் மீனையும் தேனையும் கொடுத்த மாதிரி இருக்கு இதை ஒழுங்கா ராமாயணமும் படிக்கல ஒழுங்கா சிவபுராணமும் படிக்காம இன்றைக்கு நாங்க இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப தெளிவா இருக்குமா இன்னைக்கு பிரதமர் மட்டுமல்ல நம்முடைய நிதியமைச்சர் வெஜிடேரியனே ரெண்டா பிரிச்சு வச்சிட்டார் நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வெங்காய விலை ஏன் ஏறுச்சுன்னு கேட்டா அந் இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்காங்க எப்படி இந்துக்களையே பிரித்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி வெஜிடேரியனையும் பிரித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி சமீபத்தில் வந்திருக்க ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் பெயர்ந்துருக்காங்க அதில் இந்தியாவில் மட்டும் அறுபத்தி ஏழாயிரம் பேர் இடப்பெயர்வு அது குறிப்பாக மணிப்பூர் இந்த அளவுக்கு இந்தியாவில் தலித் மக்களையும் பிற்படுத்த மக்களுக்கும் எதிராக பல அடக்குமுறைகள் செய்வது மட்டுமல்லாமல் உணவுப் பழக்கத்திலையும் மொழி விஷயங்களிலும் ஒரு வேறுபாட்டை காமிக்கிறது மத விஷயங்களிலும் உங்களுக்கு தாலியை பறித்து கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு இந்து மக்களை எந்த அளவுக்கு கேவலம் அனைத்தோம்னா இந்து மதத்தை இந்து மக்களை ரெண்டாம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்னு பேசினார் பிரதமர் முஸ்லீம்களை மட்டும் பேசலை இந்து மதத்தை தடை செய்வார்கள் என்ன இந்து மதம் தடை செய்கிறதுக்கு என்ன அது என்ன உப்பா கரைகிறதுக்கு இந்து மதம் என்பது இன்னும் இன்னைக்கு அது வெள்ளையர்கள் பேர் வச்சிருந்தாலும் சைவமும் வைணமும் பல்லாயிரம் ஆண்டுகளால இந்தியாவில் இருக்கு அத போய் தடை செய்ய முடியுமா அப்ப பேச்சுக்கு பேச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு பிற்படுத்தப்பட்ட தலித்துகளுக்கு எதிராக பேசுறாரு பிரதமர் இப்படிப்பட்ட நன்றி நன்றி அவர்